திருச்சி மாநகரில் பேருந்து நிலைய பகுதிகளில் பொதுமக்கள் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்டுப்போன மற்றும் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தது. இதனையடுத்து பீமாநகர் மற்றும் சத்திரம் பேருந்து நிலைய பகுதியில் உள்ள கடைகள் பேக்கரிகளில் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் ரமேஷ் பாபு தலைமையிலான அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பேக்கரியில் காலாவதியான மற்றும் தயாரிப்பு தேதி இல்லாத 13 கிலோ பிரெட், 6 லிட்டர் கிரீம் பால் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பேருந்து நிலைய 15 கடைகளில் சோதனையிட்டதில் பொதுமக்கள் குழந்தைகள் உண்ணும் உணவுப் பொருட்கள் காலாவதியான தயாரிப்பு தேதி இல்லாத 68 கிலோ உணவுப் பொருட்களும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 10 கிலோ குட்கா பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது மட்டுமின்றி 2 கடைகளுக்கு தலா 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களின் மாதிரிகள் பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டு உணவு பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாத கடைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் ரமேஷ் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.